அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாத்து சமையல். இன்றைக்கி நம்ம ஃபாத்து சமையலை சூப்பரான தோசை வெரைட்டி பார்க்க போகிறோம். எப்போவுமே ஒரே மாதிரியாக தோசை சுடாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பார்க்கும்போது கண்டிப்பாக வீட்டில் இருக்க குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம காரப்பொடி தோசை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு ஜார் எடுத்துக்கலாம். அதில் ஒரு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பூண்டு ஒரு 6-7 பல்ல அளவுக்கு பெருசாக சேர்த்துக்கோங்க. அடுத்து நல்லா பழுத்த தக்காளியாக ஒரு பழத்தை சேர்த்துக்கோங்க. காரம் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி நான் 5 வரமிளகாய் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த கார சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்து இதை நல்லா தண்ணி ஊற்றாமல் பேஸ்ட்டாக திக்காக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு கார சட்னி ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். எப்பவும் போல் கல் நல்லா காயணும். கல் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம எப்பவும் வந்து தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தடியாக இல்லாமல் மெலிசாக வந்து ஊற்றுனீங்கன்னா இந்த தோசை ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு மெலிசாக ஊற்ற முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசாக ஊற்றிக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 3 செகண்ட் அப்படியே விட்டுடலாம். இதை ஒன் சைடாகவே நம்ம வந்து எடுத்துக்க போகிறனால திருப்பி போடாதனால அப்படியே மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம அரைச்ச இந்த கார சட்னியை மேலாப்பில் வந்து ஒரு ஸ்பூனால் வந்து ஈவனாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பரப்பி விட்டுருங்க. இந்த கார தோசைக்கு வந்து எந்த ஒரு சைடிஷ்மே தேவையில்லை. இதுவே ரொம்ப ரொம்ப அப்படியே சாப்பிட்றதுக்கே சூப்பராக காரசாரமாக டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இது நல்லா டாப்பிங்ஸ் மாதிரி ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ நல்லா வெங்காயம் வந்து சேர்த்ததுக்கப்புறமா மேலே கொஞ்சமாக நறுக்கி வச்சுருக்க பொடி பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறேன். நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பரான தோசை வந்து ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இது மேலே வந்து கொஞ்சமாக இப்போ நான் ஆயில் சேர்த்துக்கிறேன். தோசை வந்து ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறமா மூடி போட்டு வெந்ததுக்கப்புறமா நீங்கள் ஆயில் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த தோசை ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 3-4 செகண்ட் அப்படியே வச்சிடலாம். இப்போது ஓப்பன் பண்ணிடலாம். நமக்கு தோசை நல்லாவே ரெடி ஆகிருக்கும். அந்த எண்ணெய் வந்து நல்லாவே தெரியுது பாருங்கள். இப்போது ரொம்ப ஸ்பெஷலானதே இதுதான், இட்லி பொடி மேலாப்பில் லைட்டாக அந்த மலை சாரல் மாதிரி தூவி விட வேண்டியது தான். இது வந்து அந்த எண்ணெய் வந்து நம்ம லாஸ்ட்டாக சேர்த்தனால அந்த எண்ணெயோட மிக்ஸ் ஆகி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நமக்கு காரப்பொடி தோசை ரெடி ஆகிடுச்சு. இதை ஒன் சைடாக அப்படியே வந்து மேலாப்பில் மடிச்சுட்டு எடுக்க வேண்டியதுதான். நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது. ஒரு தோசை சாப்பிட்டாலும் நல்லா நாக்கிலே டேஸ்ட்டில் நிற்கிற மாதிரி சூப்பரான தோசை ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த தோசை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம ஃபாத்து சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.